சொல்றதா இங்க சொல்றாரு பவுலுங்க. அதனே பவுலன் இல்ல எழுதுறாரு. கிறிஸ்து ஒரு அன்பு கூறறான்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் தெரியுங்களா? கிறிஸ்துனு சபையனு பிரீதிஸ்தானன்ற எஷ்டு தொட்டு விஷயம் கொத்தா. இன்னைக்கு இல்லங்க எனக்கு வந்து சபைன்னு சொன்னா ஒரு பயங்கரமான ஆசை எனக்கு. ஈக அல்லாரி சபையன் தெளிவாக பயங்கரவாதம் வந்து ஆசை. ஊழியக்கார் நானதே அப்படிதான் கூட வச்சுக்கலாம். சேவக்கன் ஆதது அங்கேயும் தான். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சபையில தான் அதிகமா இருந்தேன். ரட்சண வந்த தினதின அதிகமாக சபையில இது. இப்போ கூட வீட்டில் இருக்கிற நாட்களோட நான் சபையில இருக்கிற நேரம் தான் அதிகம். ஈக மனையில் இருவான் தின கழிக்கின்ற சபையில் இருந்ததை நான் ஏன்னா எப்பவுமே சபையில இருப்பேன் நான். எக்கன் சபையில இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல பாருங்க ஒரு சபையில இருப்பாங்க வேலை செஞ்சிருந்தேன். இரவும் பகலும் சபையில தான் இருப்பேன். ரட்சண வந்த தினதில் ஒன் சபையில் இது கெல்சா மாத்தே அகலும் ராத்திரி அந்த சபையில இருந்தேன். எனக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா சபை அன்பு கூர்ந்தான்னும் போது சபை நல்லா இருந்தா இப்போ கிறிஸ்துக்கு ஒரு சந்தோஷம் தான் சொல்லிட்டு சபை ஒரு பெரிய ஒரு அன்பு எழுப்பிட்டு இது வந்து நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட நாட்கள் ஓ ரட்சண வந்த தினதிந்தா கிறிஸ்தன சபைன்னு பிரீத்திஸ்தான் அந்த தேழ்வாக சபைந்தால கிறிஸ்தனுக்கு சந்தோஷம் அந்த தேழி சபையில யாவாகலும் இருத்திட்டேன் நானே ஓட்டர் அடிப்பேன் நானே தூள் தேக்கி நானே கிளீன் பண்ணுவேன் நானே சுச்சி மாத்திட்டு ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா இது செய் அது செய் நான் பாஸ்ட் சொல்லணும்னு கூட யோசிக்க மாட்டேன் பிரதி வாரம் இதன் மாடு அதன் மாடு பாஸ்ட் எழுபக்கம் நானே உட்காந்து துடைப்பேன் சேர் எல்லாம் நானே ஒரு ஒவ்வொரு சேரையும் தொட்டு தொட்டு உட்காந்து ஜோம் பண்ணுவேன் பிரதி சேரன் முட்டி முட்டி பிரார்த்தித்து ஏறி நானே கிளீன் பண்ணுவேன் வேன் எல்லாம் அத்தி நானே சண்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா சபையில என்னெல்லாம் பிரச்சனை டாய்லெட்ல இருந்து எல்லாமே சிங்கிளால செய்வாங்க ஒரே ஆள் தான் நான் ஸ்டாப்பாங்க பானுவாரா பந்தன் தேர்தல் சௌச்சாலயத்திலிருந்து எடுத்து சபை எல்லா காரையும் நான் ஒப்பனாகி ஒப்பனே ஒவ்வொரு ஸ்பீக்கர் ஒவ்வொரு வாரமும் தொடச்சு ஜெபம் பண்ணுவோம் அந்த ஸ்பீக்கர் நான் பிரதி வாரம் ஒரசிக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் ஓல கொட்டையா தான் இருக்கும் அது அதுவும் சிக்க குடிசில இருந்து இருக்கு கீழே ஃபுல்லா மணல் ஆத்து மணல் போட்டு வச்சிருப்பாங்க கிளைக்கு நதிய மரளாக்கிட்டு அதுல இருக்கிற பாருங்க அந்த அந்த மணல்ல ஒரு ஒரு குப்பை கூட தெரியக்கூடாதுன்னு பாப்பா மரளி ஒன்று கசான காண்பார்தான் இது இது என்ன உண்டாயிடுச்சுன்னா இது ஏன் ஒரு சபையின் நான் பார்க்கல தேவனுடைய அன்பு கூறுகிறான்னு தெரிஞ்ச உடனே அது மாற்றமே வேற ஆயிடுது பாருங்க சபையன் தன் நோடதுக்கிந்த தேவர் பிரீத்தி சுவந்தது அந்த நோடுவா திருஷ்டினே பதிலாகுது பாருங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க யோசனை மாதிரி கிறிஸ்து சபை அன்பு கூறுகிறான்னு மெயின்டைன் பண்ணினே இருக்கிறாரு கிறிஸ்தன் சபையன் பிரீத்திஸ்தான் அதனை பராமரிஸ்தானே சபை இப்படிதான் இருக்கணும் சபை இங்கே இருக்கு சபை அழகா இருக்கணும் சபை சுந்தரவா இருக்கணும் சபை புகழ்ச்சியா இருக்கணும் சபை ஹொகலிக்கு நாலு பேருக்கு முன்னாடி பெருமையா இருக்கணும் நாலு ஜென்ற முன்னே ஹெகலிக்கு சபை சபை எந்த வகையில நாலு பேருக்கு முன்னாடி தலை குனிய கூடாது நாலு ஜென்ற முன்னே சபை யாவதே காரணத்த பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பால முக்கியம் கிறிஸ்து இப்படிதான் அன்பு கூறாரா கிறிஸ்தன் ஈகே பிரீத்திஸ்தானா இப்படிதான் அன்பு கூறார் ஈகையே பிரீத்தி அதான் பவுல் கொண்டு வரார் அதனே பவுல் தரத்திரு உலக உலகத்துல பேசுற மாதிரி சொல்லல லோக்கத்தில் மாத்தாடு மனைவியில பார்த்து பாலுங்க என்னரு ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது தன் மனவாட்டி அப்படி கிறிஸ்தனு பிரதி பாரி சபை நோடுவாக ஏக் நோடுத்தானே தன்னா மதலகித்து என்பதாகி ஒவ்வொரு முறையும் ஒரு புருஷனானவன் தன் மனைவியை பார்க்கும் போது அந்த பிரதி புருஷன் தன் ஹெண்டத்தையன்னு பிரதி பாரி நோடுவாக கிறிஸ்து பாக்குற மாதிரி பார்க்கணும் கிறிஸ்தனு நோடுவ ஹாகி நோடுபேக்கு அது மாதிரி விசுவாசி நம் தெரியுது அதனால தான் குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கான மிக முக்கியமான காரியம் இதுதான் அதில் இந்த சமஸ்யை உத்பவ கொள்ளிக்கும் முக்கியவாத காரணம் இதே ஆகிறது இதுதான் மிக முக்கியமான இதே காரணமாகிறது அதனாலதான் பவுல் இதை ரொம்ப ஹைலைட் பண்ற அது பவுலன் இதுன்னு பல எத்தி தோறுப்பா நீ புருஷன் தான்பா அதுப்பா நீ புருஷனே நீ வந்து யாரு மாதிரி அன்பு கூறுற ஆபிரகாம் மாதிரி அன்பு கூறாத இனி யாருந்து அந்த அப்ராமன் அந்த பிரீத்தி ஈசாக் மாதிரி அன்பு கூறாத ஈசாக் மோசே மாதிரி அன்பு கூற மோசே அந்த பிரீத்தி எலிசா மாதிரி அன்பு கூற எலிசன் அந்த பிரீத்தி இல்ல நீ அன்பு கூற விதம் வேற இல்ல நீ பிரீத்தி சோ விதான பேரு நீ கிறிஸ்து அன்பு கூறாரு பா சபையை அப்படி அன்பு கூறணும் அதுதான் சத்தியம்ன்றது கிறிஸ்தனு சபையனு பிரீத்திஸ்தானால ஆரித்தி பிரீத்திஸ்பேக்கு அதே சத்தியம் என்பதாக எல்லாம் எனக்கு இருக்குது அந்த எல்லாம் நினைக்குது ஆனா அன்பு இல்லைன்னு சொன்னா பிரீத்தி இல்லான்னு எழுதுற பவுல் சொல்ற ஒண்ணுமே நான் அது அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்ற பிரீத்தி இல்லாதவன் ஆகிதரே நான் ஏனும் அல்லாதவன் மலையை கூட பேக்கலாம் நீ
இன் பெட்டனு தெகுது விடுபோது மூணாவது வசனம் சொல்றா பாருங்க மூர்னே வாக்கியம் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றும் இல்லை நான் இருவது எல்லவன்னு அன்னதானம் ஆடிதரு நான் தேகவன்னு சுடுவதைக்கு ஒப்பிசிதரு பிரீத்தியும் நனக்கு இல்லதிதரே நனக்கு ஏனு பிரயோஜனமாகும் எல்லாத்தையும் கொடுக்குறனே சில சொல்றாங்களே எனக்கு இருக்கிறது எல்லாம் உனக்கு தானமா கொடுக்குறேன் ஹலோ பிரேல் தரல நான் இருவது எல்லாம் நினைக்க எல்லாம் உனக்கு தானே கொடுக்குறேன் எல்லாம் நினைக்க தானே கொடுத்தனே முழுமையா எனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்குறனே நான் இருவது எல்லாம் நினைக்க தானே கொடுத்தனே எல்லாம் கொடுக்கலாம் எல்லாம் கொடுபோது சரீரத்தையே சுட்டரிக்கிறது கூட கொடுக்கலாம் சரீரவனே சுடுலைக்கு ஒப்பிசு போது ஆனா ஒன்னு தெரிஞ்சீங்க ஒன்னு தெரிக்கொள்ளி அதுல அன்பு இல்லன்னா அதுல பிரீத்தி இல்ல அந்த அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுல யாவதே பிரயோஜனம் இல்ல அல்லேலூயா அல்லேலூயா